உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இன்னைக்கு தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஒன்றிய அரசு பதவிகளில் அதற்கான பங்களிப்பு என்பது நிதி தரல விடுங்க, திட்டங்கள் தரல விடுங்க, அவன் படித்து உழைச்சி அந்த இடத்தை கைப்பற்றுவதற்கு கூட பல்வேறு தடைகள் திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுகிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். என்கிட்ட மறுத்து பிஜேபியை சேர்ந்தவர்களோடய ஆர்எஸ்எஸ் காரங்களே பேச சொல்லுங்க, நான் டேட்டாஸ் கொடுக்குறேன். தனித்து நின்று இத்தனை வாக்குகள் என்று கிளைம் பண்ணுகிற ஒரே ஒரு தகுதியும் தார்மீக உரிமையும் என்னுடைய அருமை ரத்தம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை தவிர இந்த தேர்தலில் வேற எவருக்கும் இல்லை. நான் அடிச்சு சொல்றேன், அவர் ஒரு வளர்ச்சி நோக்கி வந்திருக்கிறார் என்றது உங்ககிட்ட நான் ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கேன், நான் மறுக்கல. ஆனா 11% தனித்து வெற்றி நாங்க வாங்கிட்டோம் சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. சாதனர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வேல்முருகன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள், அவருமே கேட்போம். வணக்கம் வேல்முருகன் அண்ணே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். இன்னைக்கும் மோடி தான் ஜெயிச்சிருக்காரு, மோடி தான் பிரதமர். கரெக்ட்டுங்க, தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியல, நாங்க இந்தியா முழுக்கமா நான் கட்சி நடத்துறேன். சொல்லுங்க, திமுக இந்தியா முழுக்கமான கட்சியா, விடுதலை சிறுத்தை இந்திய முழுக்கமான கட்சியா? நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூட ஒரு மாநில கட்சிகள், இந்த மாநிலத்தில் அவங்க செய்கிற அட்டுழியங்களை இன்னைக்கு எய்ம்ஸ் செங்கல் செங்கலாகவே இருக்குது. இப்போ தேர்தல் நேரத்தில் வந்து நாங்கள் கட்ட தொடங்குறோம்னு அறிவிக்கிறாங்க. ரயில்வே திட்டங்கள் எத்தனை கொடுத்தாங்க, எத்தனை இன்றைக்கி மீட்டர் பாதைகள் இன்றைக்கு அகல ரயில் பாதைகளாக மாற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கி இங்கே எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் வந்து இன்றைக்கி 6 மருத்துவக் கல்லூரிக்கான கோப்பு இன்னும் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த கான்செப்டை இந்த தமிழக சட்டமன்றத்தில் அதற்கான கருத்தை விதையை ஊன்றியவன் வேல்முருகன். நான் தான் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சேன். அன்றைக்கி எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்துச்சு. அன்றைக்கி எங்கள் ஐயா சின்னையா சொன்னாங்க, வேல்முருகன் இந்த கோரிக்கை நீங்கள் வைங்க, நம்ம வந்து குறுக்க அனுமதி கொடுக்குற இடத்துல நம்ம மினிஸ்ட்ரி இருக்குது, நீங்கள் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைங்க, முதலமைச்சர் கொள்கை ரீதியாக ஏற்றுக்கிட்டாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களுக்கு மருத்துவக் கல்லூரி நம்ம தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் வச்சேன். அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க நீங்கள் 36 அரசு மருத்துவக் கல்லூரி இருக்குது அப்படின்னா அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது வேல்முருகன். அதற்கான அமைச்சகத்திலிருந்து சொல்லியே 13 மருத்துவக் கல்லூரிகளை தங்கத்தட்டில் வச்சு கொடுத்ததே பிஜேபி தான், மோடி தான். டிஆர் பாலு ஆட்சி வந்தது இப்பங்க, நான் டிஆர் பாலு சொல்றது இப்ப கொடுத்த சொல்றேன், பிஜேபி ஆட்சி வந்த பிறகு கொடுத்தது நான் சொல்றது. நான் சொன்னது ஏற்கனவே ஒரு கீழ்ப்பாக்கு மருத்துவக் கல்லூரி, ஒரு ஸ்டாலினி மருத்துவக் கல்லூரி, இது போன்ற சேலம் மருத்துவக் கல்லூரி போன்ற ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும்தான் மருத்துவக் கல்லூரி இருந்துச்சு. அதை மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியா ஒரு கொள்கை முடிவெடுத்து மாநில அரசு ஒன்றிய அரசுடன் அனுமதி பெற்று தொடங்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை நான் தான் விதைச்சேன். அதே மாதிரி கிண்டியில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தை மாவட்டத்துக்கு ஒரு அண்ணா பல்கலைக்கழகங்களாக நாம் பிரித்து அங்கிருக்கிற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர் செல்வங்கள் மேல் படிப்பு என்று சொல்லக்கூடிய பொறியியல் படிப்பு படிப்பிற்கான வாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும். அப்படி ஒரு கான்செப்ட், ஒரு கருவை, ஒரு கருத்தை சட்டமன்றத்தில் நான் தான் பேசி இரண்டையும் கொள்கை அளவில் அன்றைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களை ஏற்றுக்கொள்ள வைத்தவன் வேல்முருகன். அதே மாதிரி இன்றைக்கு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதியை சென்னை உயர்நீதிமன்றம் வரையில் அதிமுக ஆட்சியில் போராடி வழக்கினோடாக தீர்ப்பை பெற்று அதை நடைமுறைப்படுத்துவன். அதே மாதிரி இன்றைக்கி 2016 மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்த போது டிஎன்பிசியில் ஒரு அரசு ஆணையை அறிவித்து தமிழர்கள் கிடைக்க வேண்டிய வேலைவாய்ப்பு உரிமையை முழுவதுமாக மாற்றான் கைகளில் அளித்ததை தடுத்து நிறுத்தி அதற்காக மிகப்பெரிய போராட்டங்கள் எடுத்து சட்டமன்ற உறுப்பினராக நான் வெற்றி பெற்று திமுக தலைவர் கலைஞருக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர் இடத்துல சட்டமன்றத்தில் எடுத்து வைத்து பிடிவேல் பாண்டியராஜன் அதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகுதான் இன்றைக்கு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 40 மதிப்பெண் எடுக்கணும், தமிழ் எழுத படிக்க பெருந்தவர்கள் தான் தமிழ்நாட்டு அரசு தேர்வை எழுத முடியும் என்கிற அந்த சட்டத்திருத்தத்தை நான் கொண்டு வந்தேன். இன்னைக்கு அதை எதிர்த்து நேற்றுக்கு செய்தி உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்துக்கு போனாங்க, நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிச்சு. அப்போ பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு இந்த பிஜேபி இங்கே இந்தியை திணித்தார்கள், இங்கு தமிழர்கள் எதிர்த்தார்கள். நீங்கள் இந்தியை திணித்தால் எதிர்க்கிறீர்கள், நான் இந்திக்காரர்களை திணிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அலுவலகங்களிலும் 90% மேலே தமிழர் அல்லாத வட இந்தியர், அதுவும் குறிப்பாக இந்திய தாய்மொழி கொண்டவர்கள் மட்டும் இந்த மோடியினுடைய 10 ஆட்சி காலத்தில் வங்கியில் 12,000 பேர், தமிழ்நாட்டில் இருக்கிற தேசிய வங்கிகளில் பொதுத்துறை வங்கிகளில் 12,000 பேரை நியமனம் செஞ்சுருக்காங்க. 12,000 பேரில் 11,900 பேருக்கு மேலே தமிழர் அல்லாத இந்திக்காரர்கள். இது எல்லாம் வந்து மோடிக்கு தெரியாமல் நடக்குதா சொல்லுங்கள். நீங்கள் நான் கேட்குறேன், ரயில்வே தேர்வு எழுதுகிறாங்க, தமிழர்கள் எழுதுகிறான், ஆந்திரர்கள் கன்னடர்கள் எழுதுகிறாங்க, வடநாட்டு இந்திக்காரனும் எழுதுகிறான். அந்த வடநாட்டு இந்திக்காரனுடைய தேர்வு எழுதுகிற அறையில் மட்டும்
கொஸ்டின் ஆன்சரை அந்த தேர்வாளரே தேர்வு மேற்பார்வையாளரே அப்படியே ரவுண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு போகிறான், ஸ்க்ரீனில் போட்டு எழுத சொல்கிறான். நீங்கள் அதேமாதிரி உங்களுக்கு 10th ப்ளஸ் 2 பொது தேர்வுன்னு சொல்கிறோம், நீட்டு தேர்வுன்னு சொல்கிறோம், நீங்கள் வட மாநிலங்களில் காப்பி அடிக்கிறது உங்களை போன்ற பல தொலைக்காட்சிகளே ஏறி ஏறி அப்பம் பிள்ளை குடும்பத்தில் எல்லோரும் ஏறி விட்டு போடுறதே சொல்லி கொடுக்குறத பல தேசிய ஊடகங்கள் செய்தியாக வெளியிடுறது, ஏன் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலை? அப்போ அதான் சொல்கிறேனே, தமிழர்கள் ஒரு தனித்த அடையாளத்தோடு உள்ளவர்கள். ஏற்கனவே தமிழ்நாடு தந்தை பெரியாரில் தொடங்கி தமிழரசன் புலவர் கலிய பெருமாள் உள்ளிட்ட எண்ணற்ற தமிழ் தேசிய ஆளுமைகள் ஒரு தனி நாடு கோரிக்கை முன்வைத்து போராடிய ஆயுத போராட்டங்களை நடத்திய ஒரு நாடு தமிழ்நாடு. ஆக இந்த நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வட இந்தியர்களும் வட இந்திய ஐஏஎஸ் ஐபிஎஸ் பியூரோக்ரசிகளும் இன்னும் சொல்லப்போனால் நீதியரசர்களும் சேர்ந்து கொண்டே கூட இங்கே தமிழர்களை தட்டி வைக்கிறார்கள், அடக்கி வைக்கிறார்கள், தமிழர்களை ஒடுக்கி வைக்கிறார்கள். இன்றைக்கு தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஒன்றிய அரசு பதவிகளில் அதற்கான பங்களிப்பு என்பது நிதி தரல விடுங்க, திட்டங்கள் தரல விடுங்க, அவன் படித்து உழைச்சி அந்த இடத்தை கைப்பற்றுவதற்கு கூட பல்வேறு தடைகள் திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுகிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். என்கிட்ட மறுத்து பிஜேபியை சேர்ந்தவர்களோட ஆர்எஸ்எஸ் காரங்களே பேச சொல்லுங்க, நான் டேட்டாஸ் கொடுக்குறேன். மோடி ஆட்சியில் சென்னையில் இருக்கிற ஆயக்கர் பவர்ல எத்தனை அப்பாயின்மெண்ட்ஸ், வருவாய் இன்ஸ்பெக்டர்ஸ் எத்தனை, சூப்பரிண்டென்ட் பதவி எத்தனை பேர் தமிழ்னு கொடுத்தீங்க, சிபிஐயில் எத்தனை அப்பாயின்மெண்ட் எத்தனை பேர் தமிழ்னு கொடுத்தீங்க, கப்பல் போக்குவரத்துல எத்தனை பேர் தமிழன், விமான போக்குவரத்துல எத்தனை பேர் தமிழன், என்எல்சியில் எத்தனை பேர், 120 பொறியாளர் வட இந்தியக்காரன் எப்படி போட்டீங்க? நிலம் கொடுத்து வீடு கொடுத்து குண்டடிப்பட்டு செத்துக்கிட்டு இருப்போம், குண்டர் தடுப்பூசியில் தூக்கி எங்களை உள்ளே போட்டுட்டு வட இந்தியக்காரனுக்கு நீங்கள் வந்து மாதம் 3 லட்சம் ரூபா சம்பளம், காரு, அவனுக்கு சொகுசு பங்களா கொடுப்பீங்க. அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு நடைபெறுகிறது. ஆக இந்த திட்டமிட்டு நடைபெறுவதை இன்னும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தமிழ் தேசிய அமைப்புகளும் இன்னும் மக்களுக்கு வீரியமாக வேகமாக எடுத்து சென்றிருந்தால் இன்னைக்கு இந்த இன்னைக்கு கிளைம் பண்ணுறாரில் 11% வாக்குகளை நாங்கள் வாங்கிவிட்டோம் நன்று, அது ஒன்றும் பாரதிய ஜனதாவுடைய 11% வாக்குகள் இல்லை, அதில் வந்து ஏற்கனவே 35 லட்சத்துக்கு மேற்பட்டு வாக்குகளை பெற்ற டிடிவி தினகரன் கட்சியால் இருக்கிறது. இல்ல அது தனி 11%ன்றது திரு அண்ணாமலை சொல்ற பிஜேபிக்கான, எப்படி பிஜேபிக்கு சொல்றீங்க 11%? ஓவரால் 18% இல்ல, ஓவரால் ஓவரால் 18% ஏற்கனவே இதே கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நின்னு வாங்கிய வாட்டு தாங்க சொல்லுங்க, பிஜேபி எத்தனை சதவீதம்? இல்ல நான் நீங்க வேல்முருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி எத்தனை சதவீதம் சொல்லுங்க, ஒருவேளை இந்த தேர்தலில் நாங்க இன்னும் தனியா போட்டிடல, நான் சொல்றேன் நான் தனியா ஒரே ஒரு முறை ஒரு தொகுதியில ஒரு பரிச்சயத்தமா நின்று போட்டிட்டேன், நான் அதுல கிட்டத்தட்ட 18% ஓட்டுகள் வாங்கியிருக்கேன், 32,000 ஓட்டு வாங்கியிருக்கேன். சரி, பிஜேபி எத்தனை சதவீதம்? நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் தனியா நின்று 2016 பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்குகள் இருக்கிறதா இல்லையா? அதெல்லாம் வாங்க நீங்க, நான் கேக்குறது நீங்க பதில் சொல்லுங்க. அந்த 11% என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குகளில் பாமகவின் வாக்கு இருக்கிறதா இல்லையா? டிடிவி தினகரனுடைய வாக்குகள் இருக்கிறதா இல்லையா? ஓபிஎஸ்சி சார்ந்து ஆதரிக்கிற முக்கியத்துவ சமூகத்தினுடைய ஓபிஎஸ் ஆதரவுடைய வாக்குகள் இருக்கிறதா இல்லையா? சான்பாண்டின் வாக்கு இருக்கிறதா இல்லையா? பாரிவந்தர் வாக்கு இருக்கிறதா இல்லையா? பார்க்கலாம், நீங்க பாருங்க. திரு வேல்முருகன் வெற்றி பெற்ற என்னைக்கும் நான் கேட்கிறேன், திமுகவினுடைய அரசியல் வரலாற்றில் அது கலைஞரும் சரி மாண்புமிகு தளபதியும் சரி, என்றைக்காவது கூட்டணி கட்சியினுடைய ஒற்றுமையில் ஜெயிச்சோம் என்கிற வார்த்தையை தவிர, இதை கூட்டணி கிடைத்த வெற்றி என்கிற வார்த்தையை தவிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை சதவீத வாக்குகளை இந்த தேர்தலில் நாங்கள் பெற்று வெற்றி பெற்றோம் சொல்லிருக்காங்களா? ஏன் சொல்லல? அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அரசியல் தெரியும். அண்ணாமலைக்கு அரசியல் புரியலங்க, நான் கேக்குறேன் இன்னைக்கு தனித்து நின்று இத்தனை சதவீத வாக்குகள் என்று கிளைம் பண்ணுகிற ஒரே ஒரு தகுதியும் தார்மீக உரிமையும் என்னுடைய அருமை ரத்தம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை தவிர இந்த தேர்தலில் வேற எவருக்கும் இல்லை. நான் அடிச்சு சொல்றேன், அவர் தனியா நின்னாருங்க, 39 தொகுதி பாண்டிச்சேரி உள்பட 40 தொகுதியில் தனியா நின்னாரு, 8% வாக்குகளை பெற்றிருக்கிறாரு, மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்காரு. அதற்காக என்னுடைய ரத்தம் சீமான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை சொல்லுகிறேன். உயிரை பணைய வைத்து ரத்தத்தை ஆவியாக்கி களத்தில் நின்று உழைத்த அத்தனை நாம் தமிழ் கட்சியினுடைய என் தம்பிமார்களுக்கும் என் உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கேட்கிறேன், நீங்க 18% மூன்றாவது பெரிய கட்சி இப்ப யாரு? இப்போ திமுக அறிக்கை குடிச்சா யார் சொன்னா? நீங்க அண்ணாமலை சொல்றாரு,
இந்த 39+1 பாண்டிச்சேரி 40 தொகுதிகளில் நான் சொன்ன இத்தனை கட்சி தலைவர்களுக்கும் ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டோ ரெண்டு ஓட்டோ அஞ்சு ஓட்டோ இருக்கோ இல்லையா, அதையெல்லாம் சேர்த்து 18% ஓட்டு வாங்குறீங்க. அப்படி இருக்கின்ற போது பிஜேபி நின்ன 23 தொகுதிகளில் வாங்கின ஓட்டை மட்டும் எடுத்து நீங்க 11% ஓட்டுன்னு சொல்றீங்க. நான் கேட்கறேன், அந்த 23 தொகுதிகளிலும் பாமக இல்லையா, டிடிவி இல்லையா, ஜான் பாண்டியன் இல்லையா, இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இல்லையா, ஏசிஎஸ் தனியா நின்று டஃப் கொடுத்தாரில் போன தேர்தலில் அந்த பாரி வந்திருக்கு தான் சார் அந்த சமூக ஓட்டு இல்லாமல் போச்சா, அப்போ எப்படி 11% இவர் எப்படி கிளைம் பண்ணலாம், அது தவறு. நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை நான் அவர் ஒரு வளர்ச்சி நோக்கி வந்திருக்கிறார்ன்றது உங்ககிட்ட நான் ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கேன், நான் மறுக்கல. ஆனால் 11% தனித்து வெற்றி நாங்கள் வாங்கிட்டோன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எல்லா கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் இருக்கிறது. அதே மாதிரி தான் திமுக தலைமையில் எல்லா கூட்டணி கட்சி ஆதரித்த அமைப்புகள் இயக்கங்கள் எல்லாருடைய வாக்கை பெற்று தான் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றதுன்னு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு வாக்காளர்களுக்கு பொதுமக்களுக்கு நன்றி சொல்றாரு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர். இது அவர் பண்பட்ட அரசியல் தலைமைத்துவத்தை தலைமை பண்பை காட்டுகிறது. ஆனா இவரு மோடியை குளிர் வைக்கணும், அமித்ஷாவை குளிர் வைக்கணுங்கிறதாக குளிர் வைக்கணுங்கிறதுக்காக 11% சொல்றாரு. நான் கேட்கறேன், 11% ஓட்டு அப்படின்னா இப்ப நான் இத்தனை கட்சிகளுக்கு நீங்க ஓட்ட நான் சீமான் மாதிரி நீங்க நாளைக்கு 40 தொகுதியில் தனித்து நின்று 11% ஓட்டை வாங்கி காட்டிட்டீங்கன்னா நான் அண்ணாமலை கண்டிப்பா 11% வாக்கு இது பிஜேபி கட்சி அமைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கட்சியா வந்துட்டாங்க. ஏங்க அது இந்தியாவை 10 வருஷம் ஆண்டாங்க, ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி, அப்புறம் அந்த கட்சி தலைமையில இருக்கிற கட்சிகள் போய் சேரதானே செய்வாங்க. இது என்ன புதுசா இருக்கு நீங்க பேசுறீங்க? இன்னும் ஒரு தேசிய கட்சி இந்திய நாட்டை ஆள்றாங்க, அந்த கட்சியின் தலைவர் பிரதமர் மோடி விடுஞ்சிருந்த போது போன தமிழ்நாட்டுக்கே வராரு, 10 முறை தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராரு, அப்ப அந்த கட்சியில வந்து கூட்டணி போய் சேர மாட்டாங்களா? அவருக்கு தமிழ்நாட்டு பாசல் இல்லைங்க, தமிழ்நாட ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையா பாக்குறாங்க, தமிழர்களை விரோதியா பாக்குறாங்க, தமிழர்களை அதிகார பெரிய அரசு அலுவலகங்கள்ல மத்திய அரசு அலுவலகம். சரி நீங்க சொல்லுங்க, இப்ப ஜிஎம் எத்தனை பேர் ரயில்வேல தமிழரை நியமிச்சிருக்கீங்க, பிஎஸ்என்எல் எத்தனை பேர் தமிழரை நியமிச்சிருக்கீங்க, ஏர்போர்ட் அத்தாரிட்டியினுடைய சேர்மன் யார் எத்தனை பேர் தமிழரை நியமிச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற போர்ட் ட்ரஸ்ட்க்கு எத்தனை உயர் அதிகாரிகள் தமிழர்கள் நியமிச்சிருக்கீங்க, டேட்டாஸ் கொடுங்க, என்ன கொடுங்க. ஏங்க தமிழர்கள் இங்கே வந்து நீங்கள் வந்து வள்ளுவர் படத்தை காமிச்சாலோ திருக்குறளை சொல்லிட்டாலோ நீங்கள் வந்து பாறையில் வந்து போய் தியானம் அமைச்சாலோ தமிழர்களுக்கு நீங்கள் வாழ வச்சது அர்த்தம் கிடையாது. தமிழர்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளை காவேரி பிரச்சனையை எங்களுக்கு தீர்த்து கொடுத்தீங்களா? முல்லை பெரியாறில் நடுநிலைமையாக நடந்து கொண்டு 152 அடி அணையை தண்ணீர் தேக்கி வைத்திருக்கான அனுமதி பெற்றீங்களா? இன்னைக்கு திரும்பவும் ரெண்டு பேரும் இன்னைக்கு அணையை கட்ட போறேன்றாங்க, அதுக்கு ஆதரவு கொடுத்து பூர்வாங்க பணிகளை தொடங்குவதற்கு அனுமதி அளித்தது யாரு சொல்லுங்க? இன்னை வரைக்கும் நீங்க தமிழ் தமிழ்நாட்டு மீனவர்கள் கேரளாவில் நம்ம கூட்டணியில தானே எங்க இந்தியா அலைன்ஸ்னா கூட அப்படி இல்லங்க, நீர் பங்கீடு என்பது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. நதிநீர் ஆணையம் நம்ம பேசலாம், அது நம்ம பேசி முடியல, இல்ல நம்ம பேசி முடியல, இல்ல மினிஸ்டர் கிட்ட சொல்லுங்க, இல்ல முடியல இல்லங்க, முடியலங்கிறதுக்காக தான் ஒன்றிய அரசு கிட்ட கேட்கறேன். அப்புறம் ஒன்றிய அரசு நாங்களே பேசி முடிச்சுக்கிறோம், ஒன்றிய அரசு விட்டுருமா? அப்ப விட்டுருங்க, ஒன்றிய அரசு நன்றி அரசே தேவையில்ல. அப்புறம் எதுக்கு நீங்க மோடி, அப்புறம் எதுக்கு அமித்ஷா, அப்புறம் உள்துறை அமைச்சர், அப்புறம் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், அப்புறம் மேலாண்மை வாரியம் வெங்காய வாரியெல்லாம் ஏன் போடுறீங்க? நாங்க பேசி முடிச்சுக்கிறோம். நீங்க இவ்வளவு எதிர்த்தாலும் தமிழ்நாட்டுல நாங்க இருக்கோங்க, நாங்க செஞ்சிட்டோம், இந்தியா முழுக்க எங்களால செய்ய முடியல, எங்க கட்சி அங்க இருக்கான்னு கேக்குறீங்க. ஆனா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இன்னைக்கு வந்திருக்காங்க அவங்க கூட்டணியோட, இன்னைக்கு மறுபடியும் உட்கார்ற என்ன சொல்றேன், அதை தடுக்க முடியல உங்களால, இத்தனை பேர் கூட்டணி வச்சு இந்தியா கூட்டணி என்ன செய்யுங்க? தமிழ்நாடு மாதிரி ஒரு தெளிவு பெற்ற புரிதல் உள்ள பகுத்தாய்வு பண்ணக்கூடிய மதத்தின் பெயரால் மக்களை கூறுபடக்கூடாது, மாட்டு கரியின் பெயரால் மக்கள் உயிர்கள் பலியாக கூடாது, இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் என்று பிரித்து பார்க்க கூடாது. நீங்க அவர் எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தைகள் அந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு பிரதமர் என்கிற நிலையிலிருந்து இறங்கி போய் கீழ்த்தரமா பேசினாரு. நீங்க சொல்லுங்க, இஸ்லாமியர்களை எவ்வளவு மோசமா பேசினாரு? ராமர் கோவில் திறந்துட்டாலும் இன்னைக்கு ராமர் கோவிலை இன்றைக்கு உள்ளடக்கிய நாடாளுமன்ற தொகுதியில் இன்னைக்கு யார் ஜெயிச்சா? அப்புறம் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிருக்கு, அகிலேஷ் யாதவ் கேண்டிடேட் அந்த சரௌண்டிங் கிட்டத்தட்ட 10 தொகுதிகளில் அந்த சுவடே இல்லாமல் இன்றைக்கு அகிலேஷ் தலைமையிலான அந்த கூட்டணி அங்கே மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. அப்ப நீங்க பண்றது என்பது மதத்தின் பெயரால் மக்களை அணிதிரட்டுவதை உத்தரப்பிரதேச மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு வந்து மத்திய பிரதேசம் எல்லா இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் வந்து பிஜேபி எங்க வலுவாக இருந்ததோ அந்த மாநிலங்களில் இன்றைக்கு அவருக்கான ஒரு இறங்குமுகம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? அதே மாதிரி பிஜேபி நுழைய முடியாத கேரளாவில் நுழைந்திருக்கு, நான் ஏற்றுக்கிறேன். கர்நாடகாவில் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் இருந்தும் கூட அங்கே கணிசமான இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஆந்திராவில் ஜெயிச்சிருக்காங்க, ஆனால் தமிழ்நாட்டிலையும் அதிமுக எல்லாம் நாங்கள் தான்றாரு. இல்லைங்க, தமிழ்நாட்டில் இதே மோடி இந்த 10 முறை வந்து பிறண்டு உருண்டு எழுந்து ரத யாத்திரை போய் என் மக்கள் எல்லாம் போயும் கூட கடந்த தேர்தலில் இதே பாமக தேமுதிக உள்ளடக்கிய கூட்டணி பெற்ற அதே 18% வாக்குகளை தான் பெற்றிருக்காங்க மாதேஷ். இங்கே தமிழ்நாட்டில் நான் என்ன சொல்கிறேன், எல்லா மாநிலங்களும் ஏற்படுது, இன்றைக்கி திரும்ப நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க, 291 இடங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கூட்டணிக்கு, அதையெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் நீங்கள் உழைக்கணும், இன்னும் உங்களுடைய
அந்த பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கொள்கைகளை நீங்கள் மாற்றிக்கணும், தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பங்கிட்ட கொடுக்கணும், இயற்கை இடர்பாடுகள் ஏற்பட பண்ணும்போது எங்கள் அரசு எந்த அரசு திமுக அரசோ அதிமுக அரசு கேட்குற போது அந்த உதவித்தொகையை கொடுக்கணும், நீங்கள் வந்து ஒக்கி புயல் வந்தால் மீனவர்களை காப்பாற்ற ஹெலிகாப்டர் கேட்டால் எங்கள் ஹெலிகாப்டருக்கு இரவில் கண்ணு தெரியாதுன்னு நிர்மலா சீதாராமன் அறிவித்தாங்க, அங்கே வந்து குரங்கணி தீ விபத்து ஏற்பட்டது மக்களை காப்பாற்ற ஹெலிகாப்டர் அனுப்புங்கன்னா மலைப்பகுதியில் எங்கள் ஹெலிகாப்டர் தாழ்வாக பறந்து காப்பாற்றுற அளவுக்கு எங்கள் ஹெலிகாப்டர் கேப்பபிலிட்டி இல்லைன்னு சொன்னாங்க, அனுப்பலை. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளோடு நிற்கணும், இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற இடர்பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் பாதிப்புகளை நிற்கணும், அதை விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற இதே திமுக அரசை மிரட்டி நீங்கள் வந்து பரந்தூர் விமான நிலையத்திற்கு 5000 ஏக்கர் எங்களுடைய விளைநிலங்களை விவசாயங்களை ஆறு ஏரி குளங்களை பயன்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு எங்கள் மாநிலத்தை நீங்கள் மிரட்டுறீங்க, இங்கே அதானி துறைமுகம் இங்கே கடற்கரையை நீங்கள் கூறுபட்டு விற்பதற்கு நீங்கள் வந்து அதானிக்கு ஆதரவாக வந்து ஒன்றிய அரசு இங்கே நடைமுறைப்படுத்துறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான் திமுகவை பாஜக மிரட்டியது அப்படின்ற. ஆமாம், நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, எனக்கு தெரியுது திமுக சொல்லலை, நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேங்க, எனக்கு தெரியுங்க திமுகவை பாஜக மிரட்டி எப்படி மிரட்டி திமுக பணிந்தது அப்படியா? ஆமாம், நான் ஓப்பனாக சொல்கிறேன், திமுகவை பாரதிய ஜனதா இங்கு மக்களுடைய உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்க திமுகவின் தலைமை திமுகவின் முதலமைச்சர் நினைத்தாலும் கூட ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு அம்பானி அதானிகளுக்காக டாட்டாவுகளுக்காக இங்கே ஒன்று திமுக அரசுன்னு இல்லை எடப்பாடி அரசு தான் மிரட்டினாங்க. ஏன் இப்ப மிரட்டாம தான் ஆட்சி நடத்துறாங்களா? அதனாலதாங்க எதுக்குறோம், நீங்க திமுக அரசையும் இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லா அரசையும் நீங்க இன்கம் டாக்ஸ் வச்சு வருமான வரித்துறை அதிகாரிகளை வச்சு நீங்க இடியை வச்சு நீங்க சிபிஐ வச்சு மிரட்டலையா? விஜய் பாஸ்கர் வீட்டுல யார் ரைடு போனா? தலைமைச் செயலாளர் அலுவலகத்துக்கு யார் ரைடு போனா? அப்ப என்ன அது மிரட்டல் இல்லையா? அது என்ன கொஞ்சம் முத்தம் கொடுக்கறதா சொல்லுங்க? இப்போ எங்கள் உதயநிதி வீட்டிலேருந்து சபரிச வீட்டிலேருந்து எல்லாரும் வீட்டுக்கு ரைடு போலியா? இப்போ பாரதிய ஜனதா மத்திய அமைச்சராக இருக்கிறவன் கேபினெட்டில் இருக்கிறவன் உயரதிகாரிகள் எங்கேயும் ஊழல் செய்யலையா, லஞ்சம் செய்யலையா, எங்கே ரைடு போனீங்க? இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டின் வணிகத்தையே ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கு ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு இங்கு தமிழ் முதலாளிகளை குறிவைத்து வணிக வரித்துறையின் மூலமாக இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வணிகம் என் தமிழ்ச்சாதிகளிலிருந்து இன்றைக்கு பிரசாதிகளுக்கு கைமாறி இருக்கிறது எப்படி போச்சு? நான் கேட்குறேன், தமிழ்நாட்டுடைய தொழில் அதிபர்கள் மிரட்டப்படுகிறார்கள். இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுடைய தொழிலதிபர் போய் கேரளாவில் ஒரு டெண்டரில் கலந்துக்கிட்டாருனாக்க உடனே கூட்டு மிரட்டி வாபஸ் வாங்க வைக்கிறீங்க. இது எவ்வளவு இங்க இருக்கிற எத்தனை தொழிலதிபர்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள், தமிழ் தொழிலதிபர்கள் எத்தனை தொழிலதிபர்களுக்கு இடி ரைடு? நான் கேட்குறேன், உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் குஜராத்தில் தொழிலதிபர்கள் இதுயா? தமிழ்நாட்டை விட தமிழர்களை விட அதிகமான கோடிக்கணக்கான அதிபதிகள்லாம் இருக்கிற அவங்க வீட்டுக்கெலாம் இவ்வளோ ரைடு நடக்குதா? நான் கேட்குறேன், வடமாநில தொழிலதிபர்கள் இந்த மண்ணிலே சென்னையில் எவ்வளோ பெரிய கோல வச்சுறான், தங்கம் வைரம் வைர வைடூரியம் மாளிகை நடத்துகிறான், பெரிய பெரிய தொழில் நடத்துகிறான், பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் நடத்துகிறான், ஏன் அவங்ககிட்ட போக மாட்டேங்குது உங்கள் வருமானத்துறை அதிகாரிகள்? ஏன் உங்கள் இடி அவங்ககிட்ட போக மாட்டேங்குது? இவ்வளோ பிரச்சனைகளை மக்களிடம் சொல்லி அதை வாக்குகளாக அறுவடை செய்து 40-40 ஸ்வீப் பண்ணிட்டீங்க திமுக கூட்டணி, பட் இந்தியாவை எப்படி காப்பாற்ற போகிறீங்க? ஏன்னா மறுபடியும் அவங்க தான் உட்கார போகிறாங்க, சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரு, நிதிஷ்குமார் இருக்காரு, காப்பாத்திருவாங்க. என்னுடைய கணிப்பு என்ன, 40 எம்பிக்கள் என்ன பண்ணிட போறாங்கன்றது இல்லைங்க. இன்னைக்கு வந்து ஒரு சர்வதிகார ஆட்சியோடு அகம்பாவத்தோடு இருமாப்போடு தான் என்ன நினைக்கிறோம், ஒரே நாடு ஒரே மொழி ஒரே சட்டம் இப்படி கொண்டு வந்தாரு, தேர்தல் ஆணையத்தை உடைச்சாரு, ரிசர்வ் பேங்குடைய கவர்னரை மாத்தி தூக்கி போட்டாரு, முப்படை தளபதிகளை கலைச்சி ஒரே தளபதி நியமித்தார், அது முடிய போகிறதில் எக்ஸன் கொடுக்குறாரு தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது, இப்படி யாரையும் நீதிபதிகளே வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து அவங்களுடைய குமுறுகளை எங்களால் நியாயமான நேர்மையான தீர்ப்புகளை எழுத முடியலன்னு குமுறுனாங்க. இவ்வளவு அநியாயம் அக்கிரமம் பண்ண நரேந்திர மோடி என்கிற ஒரு தனி மெஜாரிட்டியை வைத்துக்கொண்டு ஒரு சர்வதிகார ஆட்சி நடத்திய நரேந்திர மோடி இன்னைக்கு நிதிஷ்குமார்கிட்டையும் சந்திரபாபு நாயுடுகிட்டையும் பம்மிக்கிட்டு உட்காந்துருக்காருல்ல, இதுதான் நாங்கள் பெற்ற வெற்றியினுடைய பலன்.